அண்மை செய்தி. வார இறுதி நாட்களில் கொடைக்கானல், ஊட்டி போன்ற மலைவாச தலங்களுக்கு செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கையை முறைப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வார இறுதி நாட்களில் கொடைக்கானல், ஊட்டி போன்ற மலைவாச தலங்களுக்கு செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கையை முறைப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது டாஸ்மாக் கடைகளில் காலி மதுவான பாட்டில்களை திரும்ப பெறுவது தொடர்பான வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான கூடுதல் வழக்கறிஞர் தங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்தார். மேலும் அவர் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் நீலகிரி, கோவை, பெரம்பலூர் மாவட்டங்களில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருந்தார். மேலும் நவம்பர் 15ஆம் தேதி முதல் திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும், டிசம்பர் 1ஆம் தேதி முதல் கன்னியாகுமரி, தேனி, தருமபுரி மாவட்டங்களிலும் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் முழுமையாக அமல்படுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மதுபான பாட்டில்கள் விற்பனை மூலம் சுமார் 7,40,00,000 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் அந்த இதில் அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இதை பதிவு செய்த நீதிபதிகள் அடுத்த கட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். மேலும் மலைவாச தலங்களுக்கு, அதாவது கொடைக்கானல், ஊட்டி அந்த போன்ற மலைவாச தலங்களுக்கு பிளாஸ்டிக் கொண்டு செல்வதை தடுக்கும்படி உத்தரவிட்டும் அதை அமல்படுத்தவில்லை எனவும், நீலகிரி செல்லும் வாகனங்கள் முறையாக சோதிக்கப்படுவதில்லை எனும் மனுதார் தரப்பில் வழக்கறிஞர் புகாராக தெரிவித்திருந்தார். இது குறித்து அரசு அறிவித்ததாக தெரிவித்த அரசு தலைமை கூடுதல் வழக்கறிஞர் சோதனைக்கு வாகனங்கள் நிறுத்தும் போது போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். இதையடுத்து வார விடுமுறை நாட்களில் கொடைக்கானல், ஊட்டி போன்ற மலைவாச தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் உள்ளூர் மக்கள் அவசர மருத்துவ தேவைக்காக வர முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த நீதிபதிகள் வட மாநிலங்களில் உள்ள மலைவாச தலங்களுக்கு வாகனங்கள் அனுமதிப்பதில் கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படுகிறது என்று குறிப்பிட்டு காட்டி, மேலும் அதே போல தமிழகத்திலும் கட்டுப்பாடுகள் அமல்படுத்த வேண்டும் எனவும் அவர் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியை கூறியுள்ளார். மேலும் ஊட்டி மலைப்பாதையில் உள்ள பிளாஸ்டிக் சேகரிப்பு மையத்தில் பணியாளர் நியமிப்பது குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த விசாரணையை வரும் 8ஆம் தேதி, அதாவது நவம்பர் 8ஆம் தேதி தள்ளி வைத்துள்ளார் உமேஷ். விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.